நம்ம உனக்கு சில வீடியோலாம் அனுப்பினோம்ல, அதெல்லாம் பென் டிரைவ்ல வச்சுக்க. இல்லை அம்மா மெசேஜ் அனுப்புனது, நான் சொல்ல நான் சொல்கிறதே கேள. அம்மா மெசேஜ் அனுப்புனது, வீடியோ அனுப்புனது, அந்த அண்ணனோட வந்து காப்பாற்ற அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோ. பென் டிரைவில் வச்சுக்கடா, அம்மா தேவை பென் டிரைவ் வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கோ. இன்றைக்கி நான் புரோட்டா அப்போ இருக்கா? ஆ அது இன்னொன்று வச்சுக்க. சரி சரி, நீ கவலைப்படாத. எப்படி 20 லட்சம் கொடுக்க? 5 லட்சம் தானே? அது அண்ணன் கூட சொல்லிட்டான், 10 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு அப்பா ஷேர் வச்சுருப்பாரு, 2-3 வருஷம் கழிச்சு அதை கூட எடுத்து கொடுத்துடலாம். அப்பா ஷேரில் நிறைய போட்டிருக்காரு. முன்னால் 20,000 வாங்கினது இப்போ 3 லட்சமா, இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு அது 5 லட்சம், 5 லட்சம் ஆகும். அப்பாட்ட வாங்கிட்டு நீ அப்பாட்ட கொடுத்துட வேண்டியது தானே. அப்போது அப்போ 5 லட்சம் கொடுக்க முடியல வச்சுக்க, 2 வருஷம் கழிச்சு வேலை எப்படியும் கிடச்சிரும். கிடச்சிடும், அப்படி இல்லைனாலும் அப்பாட்ட வாங்கிட்டு மாதம் மாதம் 5,000 நீ கொடுத்துட வேண்டியது அவருக்கு. முடிஞ்சிட்டு 5 லட்சம் கூட பிஸ்னஸ் கணக்கு, 5 லட்சம் கூட மாதம் 5,000 அனுப்பிடுதேன். முடிஞ்சிட்டு ஆ அதுக்குள்ளே வேலை பார்த்துட்டு வேலை கிடச்சிடும். உனக்கு ஒரு வேலை மட்டும் கிடச்சிட்டா நல்லது. புரோட்டா போட்டேன், சூப்பராக போட்டேன். புரோட்டா போட்டேன் சூப்பர். நான் 2-3 ஒரு ஆப்பு உனக்கு அனுப்புதே, வேறு வந்து பேபாலில் கிடைக்கி. கிளப்பு விளாண்ட அமேசிங் தரட்டாக விளாடு கேமு. கேமு 2-3 பைசா கிடைக்கிடா பேபால். நான் கொஞ்சம் விளாண்டுருக்கேன், 8,000 ரூபாய்க்கு விளாண்டுருக்கேன். அமேசிங் கிளப்புன்னு ஒன்று இருக்குது, நான் 2-3 அனுப்புதேன். ஆ அது விளாண்டாலே பைசா கிடைக்கி, பேபாலில் கொடுக்கும். நான் விளாண்டுருக்கேன், அது ஒரு 8,000 விளாண்டுருக்கேன். 200 வந்த பிறகு தான் எடுக்க முடியும், 200 வந்த பிறகு தான் எடுக்க முடியும். சும்மா இருக்கல விளாடலாம்ல. ரொம்ப ஃபேட்டான திங்காத நெஞ்சு பெருசாக இருக்க கணக்காக இருக்கு. ரொம்ப ஃபேட்டான சாப்பிட சரிப்பா. சரி ஜெர்மனி கொஞ்சம் இல்லை, ஜெர்மன் ரொம்ப ஃபேட்டானா சாப்பிடாடா நெஞ்சு பெருசாகிடாமல். நெஞ்சை பெருசாகிக்கிறாதெல்லாம் நெஞ்சு பெருசாக தெரியுது. அங்கே நெஞ்சை பெருசாகிக்கிறாரு சாப்பிடு. ஃபேட்டானே சாப்பிடாதுங்க, சாப்பிடாடன்னு சொல்ல. கொழுப்பானது ரொம்ப சாப்பிடாது. எண்ணெயெல்லாம் குறைய விட்டு மட்டன் சிக்கன், இல்லை மட்டன் சிக்கன்லாம் ஏடா மட்டன் சிக்கன்லாம் ரொம்ப சாப்பிடாதா? கொழுப்பானது ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் சொன்னால் சரிமான்னு கேட்டேன். கொழுப்பானா சார், எண்ணெயும் குறையா சார், எண்ணெயும் ரொம்ப சேர்க்காது, எண்ணெய் பண்ணோம்னா குறையா சார், ஃபேட்டானது சாப்பிடாது. ஃபேட்டை சாப்பிட விடலான்னு இருக்கார் டாக்டர், அதுவும் ஆப்ரேஷன் ஃபேட்டை சாப்பிட விட, ஃபேட்டெல்லாம் குறைச்சிரு. இல்லை குறை இதே அதை போல தானே. நீ யூடியூப்பில் சொன்னோன்னா எனக்கும் கோவம் வருது. யூடியூப்பில் ஒரு காசு கிழமை இல்லை போட்டு நான் கிட்ட ஹார்ட் ஒர்க் படுது, 4 லாங்குவேஜில் படுது, எனக்கு போட முடியுமோ? எவ்வளோ நான் ஹார்ட் ஒர்க் படுது, என்னை குறை சொல்லியே நம்மளை படிச்சுட்டு படிக்க போய் தான் 4 மொழியில் நீ டீச் பண்ணு. கஷ்டம், எவ்வளோ கஷ்டம். பாட்டு 5,000 பாட்டு படிச்சிருங்க, நீ படிச்சுட்டு எவ்வளோ சும்மில்ல. ஒரு திறமையை பாராட்டணும், ஒருத்தர் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. சரிம்மா பண்ணுமா, நீ செத்த வரனாலும் யூடியூப் பைசா தரும், கூகுள் பைசா தரும், அப்படி சொல்லணும். எப்போ மாதிரி இல்லை, எல்லோரும் குறை சொல்லக்கூடாது. நீ நின்று குறை சொல்லுத, அவன் அண்ணன் குறை சொல்லுதா, அப்பையும் குறை சொல்ல, அப்படி குறை சொல்லக்கூடாது யாரும்.
என்ன சாப்பாடுங்க? புரோட்டா சாப்பிட வரியா? புரோட்டா சாப்பிட வரியா? எல்லாம் கொழுப்பான், எல்லாம் கொழுப்பானதெல்லாம் திங்காத, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு வச்சிடாத, கொழுப்பை தின்னுட்டு ஒருத்தன் குண்டாக உடம்ப வச்சுட்டு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு போயிடாமல் நான் அவ்வளோதான் சொல்லுவேன். தின்னு முடிச்சுட்டு உடம்ப குண்டா அனுப்புற, கண்ணெல்லாம் வீங்கி தான் இருக்கும். கண்ணை கழுவு, காலையில் தண்ணியை வச்சு கையை கண்ணை கழுவு. தண்ணி தண்ணியில் கை சரி, உள்ளங்கையில் க உள்ளங்கையில் தண்ணியை வச்சு கண்ணை கழுவுல, கண்ணை கழுவிட்டு வேலை விடு. உள்ளங்கையில் கையை கையை வச்சு கண்ணை கழுவு, கண்ணை கையை கழுவிட்டு வேலை விடு. என்னது சிப்ஸா? என்னடா சிப்ஸு? வாட்ஸ்அப்புக்கு தான் தேங்க்ஸு சொல்லணும். அமெரிக்காவில் கண்ணமாமாச்சலாம் ஒரு மணி நேரத்துக்கு 800 ரூபாவும் ஃபோன் பண்ணேன். வாட்ஸ்அப் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கா, எவ்வளோ கஷ்டம். நம்ம ஃபோன் பண்ணதே மாதம் 20,000 10,000 நம்ம பில்லு கட்டினோம்னா 30,000 வரும் வாட்ஸ்அப்புக்கு. ஆனால் வாட்ஸ்அப் சல்யூட் கொடுக்கணும், தேங்க்யூ சொல்லணும். எவ்வளோனா நம்ம பேசிக்கிறோம், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வாட்ஸ்அப் இப்படி கொடுத்துருக்காங்களா? அது இல்லைன்னா இப்போ எவ்வளோ தேடும் வாட்ஸ்அப் இருக்கவே பேசிக்கிட்டு தான். நீ எப்படி இருக்க, யார் இருக்கான்னு, நேரம் இருக்கானக்கா வாட்ஸ்அப் ஒரு யூடியூப்ஸை நான் வாட்ஸ்அப்பை பற்றி போட போகிறேன், யூடியூப்பில் போட போகிறேன். வாட்ஸ்அப்படைய ஃபுல்லாக கதையை எடுத்து 4 மொழியில் போட போகிறேன், ரெஃபர் பண்ணி போட போகிறேன் வாட்ஸ்அப் பேச. சரி வை, டெய்லி ஒன்றிய சொன்னேன். இங்கிலீஷு ஜெர்மனி ஒரு 10 மொழி சொல்லணும். சரி எதா பண்ணு. சரி ரிசர்ச், இதில் ரிசர்ச்சை வச்சு பண்ணதே அப்படி ரிசர்ச் வச்சு. சரி நான் சொல்லுதா சொல்லியாச்சு. ரொம்ப ஃபேட்டானா சாப்பிடாத, எல்லாம் கழுவி சாப்பிடு. வெளியில் போனால் செருப்பெல்லாம் நல்லா கழுவு, கையை உடம்ப ரொம்ப குண்டாக்கிறாத. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு வச்சிடாது, நெஞ்சு பெருசாக இருக்காப்புல தெரியும். அவ்வளோ தெரியும் சரியா? கொழுப்பானது குறைச்சிரு, மற்றதே சாப்பிடு. கொழுப்பான குறைச்சிரு. பழம் ஏலா, பழம் வாங்கினாலும் பழத்தை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி பழத்தை வந்து அப்படியே சாப்பிடாத. பழத்தை வந்து சுட வச்சு சாப்பிடாது, ஜூஸை புழிஞ்சு சுட வச்சு சாப்பிடு. சரி சரி லோ. சரி லோனை எடுத்துரு, லோன் எடுத்து ஃபீஸ் கட்டிடு, ஃபீஸ் கட்டிடு கட்டிடு. அப்போ நீ தான் யோசிப்ப, நீங்கள் தான் யோசிப்பேன். நீயும் அண்ணன் அப்பா உங்கள் குடும்பம் தான் அப்படி யோசிக்க, நான் யோசிக்க முடியாது. உங்களுக்கு தான் அந்த கேரக்டர். ஆமாம் கட்டிடு 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 வரிச்சு. நீ கட்டிட்டு அவனோட விடு கெட்டு கட்டி. இப்போ கட்டிட்டேன்னா எப்படி, 1 வருஷத்துக்கு முடிஞ்சிருமோ? 1 வருஷத்துக்கு முடிஞ்சிருமோ? ஆ அப்புறம் அடுத்த வருஷத்துக்கு என்ன செய்வே? பைசா அவ்வளோ லோனே எடுத்துட்டேன்னா? ஆ இன்னும் கட்டணுமா அப்போ அடுத்த வருஷத்துக்கு? இப்போ எத்தனை அது கட்ட முடியும்? இப்போ எத்தனை சிம்ம, எத்தனை செமஸ்டர்? 4 செமஸ்டர் தானே? இப்போ எத்தனை கட்டியிருக்க? ஆ அப்போ எல்லா பைசாவும் எடுத்துகிட்டேன், எல்லாம் காலி பண்ணிட்டேன். அப்போ 5 லட்சம் எடுத்துகிட்டேன், பிறகு 3 லட்சம் அடுத்த செமஸ்டர் கட்டணுமோ? அதை இவ்வளோனா எப்படி வரும் நீ பைசாவை? என்னை சொல்ல, நீ அதை சொல்லாத. நீ பிறப்பரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், பிசாவில் விடு. நீ இப்போ வந்து அவன்கிட்ட கொடுத்த பைசாலாம் வாங்கிட்டியா? முதல்ல அட்வான்ஸ் கொடுத்த பைசாலாம் வாங்கிட்டே எல்லாம் 2 வீடு மாறிட்டேன். இதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்க?
இதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்க? இதுக்கு இதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்க? 40 இதுக்கு 43 கொடுத்துருக்கேன். அட்வான்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கேன் இதுக்கு? சரி, உன் அட்ரெஸ் அனுப்பு. யார்கிட்ட கொடுத்தா ஃபோன் நம்பர் கொடு. யார் மேனேஜர்? அவர் ஃபோன் நம்பர் இந்த வீட்டுக்கு. அவர் ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்கணும். கொடு. எல்லாம் தெரிய வேண்டாம். அவர் பிள்ளை எங்கே இருக்குது என்ன அது நிறைய அனுப்பு. ஃபோன் பண்ண மாட்டேன். ஃபோன் நம்பர் ஆனால் அனுப்பு. வச்சு கொடு. எங்கே இருக்க என்ன அது? அட்வான்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கேன்? 43. எழுதி 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 எல்லாம் வச்சுருக்கியா? ஆமாம். அப்பா செய்கிறோம். அப்போ சரி, இந்த சரி இப்போ இந்த வேலை நம்ப இருக்கலாம். வேலை கிடைச்சா ஏதோ பார்க்க முடியாது. இதில் கான்சன்ட்ரேட் பண்ணு. வேலை உனக்குன்னா கிடைக்கும். எவ்வளோ ஆகுது மாதம் சாப்பாடுக்கு? எவ்வளோ ஆகுது? நகத்தை அவ்வளோ தானே ஆகுது. நகத்தை வெட்டு. நகத்தை வெட்டு. நகத்தை வெட்டு. நகத்தை வெட்டு. சரி, கொஞ்சம் சிக்கனமாகவே இரு. சாப்பாடு போக மாதிரிலாம் சிக்கனமாக யோசித்து அந்த ஆ சரி 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 யோசித்து ஆ ஆ இப்போ இல்லை இப்போ அவன் இல்லை இப்போ அவர் மாற்றி கொடுக்க முடியாரோ? அவரே அவர் மூலம் சின்ன வீட்டுக்கு போக முடியாதோ? அப்படி சொல்லுது. சரி இருக்கு. கேளு, நீ வேலையை ட்ரை பண்ணு. வேலை கிடைச்சா காம்பன்சேட் பண்ணிடலாம். வேறவங்க கூட போனால் சண்டை வரும், பிரச்சனை வரும். அது எதுக்கு? வேறு சின்ன வீடுனா வேறவன்ட்ட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஆமாம் எனக்கு இல்லை இல்லை தண்ணி வர மாட்டுக்கா. சரி என்ன அப்போ அவர்கிட்ட சொல்ல, ரிப்பேர் பார்த்து கொடுக்க சொல்லு. சரி இல்லை ஆமாம் சரி ஆமாம் சரி சரி 6 மாதத்துக்கு பண்ணு. அதோட வேலை கிடச்சிச்சுன்னா கல்யாணம் முடிச்சுக்கோ. அவ்வளோ வேலை பார். ஏன்னா நான் சொல்லுதே கே இல்லை நான் இல்லை இல்லை விலை குறைஞ்சதுக்கு நீ 6 மாதமே பேர். ஏன்னா நம்ம கரஸ்பாண்டன் எல்லாம் வரும். 3 மாதம் கழிச்சு மாற்றாத. தயவுசெய்து மாற்றலனா பாஸ்போர்ட் எல்லாம் கஷ்டமாயிரும். என்ன கேள்? சரி விடு. எப்பா சரி விடுப்பா. 3 மாதம் இருந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணு. அப்படி பண்ணு. 3 மாதம் கொடுத்துட்டு வேறு எதுவும் கிடைச்சா வரை எக்ஸ்டெண்ட் பண்ணேன். முடிஞ்சிட்டு ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு அவ்வளோதான். சரி 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 அப்படி அப்பா நான் என்ன நான் சொல்லுதேன் உனக்கு இல்லை உனக்கு நான் சொல்லுது. உனக்கு வேலை கிடைச்சோன்னா ஒரு பொண்ணை கலை வேலை பக்கம் பொண்ணை வேலைக்கான பொண்ணா ஒரு வேலை பக்கம் பொண்ணா கல்யாணம் முடிச்சுதா 2 வாரம் உழைக்கல. ஒரு வேலைக்கு ப்ரேயர் பண்ணிக்கிறேன். சரி, புரோட்டா சாப்பிடவா. ம்